ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து அதே மாதிரி நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிரிஞ்சி இலை, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு வந்து கல்பாசி வந்து போடுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. இது கூட ஜீரா ரைஸ் தானே நம்ம செய்கிறோம், அதனால் வந்து ஜீரகம் வந்து நல்லா போட்டுக்கோங்க. சரிங்களா, நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 2 பல்லாரி வெங்காயம், கூடவே வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய கேரட்டு. நீங்கள் வந்து பச்சை பட்டாணியும் கூட போட்டுக்கலாம். எங்கிட்ட அந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை, காஞ்ச பட்டாணி தான் இருக்குது. அது வந்து ஊற வைக்கணும் பார்த்தீங்களா, அது ஊற வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி, கேரட் இதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி வந்து போடக்கூடாது. காரத்துக்கு வேறு எதுவும் நம்ம ஸ்பைஸியாக அந்த மசாலா எதுவுமே வந்து நம்ம இதில் சேர்க்க மாட்டோம். ஆனால் வயிறு புண்ணெல்லாம் வந்து நல்லா வந்து இதாகிருங்க. சரிங்களா, காரமும் வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அந்த காரத்துக்கு. அதனால் உங்களுக்கு இனி கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட 2-3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து நான் ரைஸ் வந்து போட்டேங்க. சரிங்களா, நான் வந்து சாப்பாடு ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட பாஸ்மதி ரைஸ் அதில் கூட வந்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து தண்ணி ரைஸ் ஊற்றணும் பார்த்தீங்களா, அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுத்து, ஆனால் ரொம்ப திக்கான பால் எடுக்கலை, தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். 2வது டம்ளருங்க. இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையான மொத்த உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இப்போவே பார்த்துக்கோங்க, கலந்து விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவோம். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைகள் கூட வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்கங்க, வயிறு புண்ணெல்லாம் வந்து சரியாயிடும். இப்போவே வந்து அந்த ஜீரகத்தோட அந்த அரோமா, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடானதும் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, லைட்டாக கொதிக்கிற மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. சரிங்களா, ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு 1 விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாங்க. ஏன்னா ஜீரா ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 விசில் விட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டீம் அடங்கினதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஜீரா ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எப்படி இருக்குன்னு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இதுக்கு வந்து நல்லா வந்து ஒன்று உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஜீரா ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் வந்து இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி கூட வந்து நீங்கள் இதுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.